வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று பால்கட்டி பிரட்டல், பன்னீர் வச்சு ஒரு சூப்பர் யம்மி டிஷ், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அப்புறம் லெமன் கிராஸ் வச்சு ஒரு டீ, இதுவும் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பால்கட்டி பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுட்டு அதை புரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கினது, பொடிப்பொடியாக நறுக்கின இஞ்சியும் பூண்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு, பொடிப்பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து வதக்கிக்கிறோம். பச்சை வாசம் நல்லா போட்டும் உப்பு லைட்டாக சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகு தூள், அப்புறம் வந்து தனியா பொடி, அப்புறம் கரம் மசாலா, இது எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். இப்போ பொடி பொடியாக இருக்குன்னா இந்த பன்னீர் ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கணும், தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதையுமே இன்னும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையுமே பட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம வந்து பெரட்டி விடலாம், அந்த மசாலா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போ இந்த பன்னீருக்கு தேவையான உப்பும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இறக்கிறதுக்கு முன்னால் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மிளகுத்தூள் வேணுமோ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப ஈஸியான நம்மளோட பால்கட்டி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அடுத்த லெமன் கிராஸ் டீ பார்க்கலாம். லெமன் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். நாங்கள் தேக்கடியெலாம் போனப்போ லெமன் கிராஸ் வந்து அவ்வளோ வந்து இருந்தது. ப்ளஸ் நம்ம இங்கேயே வந்து ஆன்லைன்லேயே வந்து கிடைக்குது லெமன் கிராஸ் எல்லாமே. ஸோ இந்த லெமன் கிராஸ் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம தேவைங்கிறப்போ தாய்கறி அந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு லெமன் கிராஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி உங்களுக்கு கூட தாய்கறி நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இந்த லெமன் கிராஸ் டீக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெமன் கிராஸ் டீயில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெமன் கிராஸில் ஸ்டாக் பகுதி இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் திக் பகுதி இருக்கும், அதை எப்படி நீங்கள் இடித்து யூஸ் பண்ணலாம். லீஃப் பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி டீக்கு யூஸ் பண்ணலாம், டீக்கு தாய்கறிக்கலாம். ஸோ அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுட்டு நான் தண்ணி வந்து 1 கப் அளவு 1.5 கப் அளவு போட்டுட்டு அது ஒரு 1 கப்பாக நல்லா சுண்டுற அளவுக்கு இந்த ஃப்ளேவர்லாம் இறங்குற அளவுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். இது அந்த டீ போடுறப்போ உங்கள் வீடு ஃபுல்லாக லெமன் கிராஸ் அப்படியே வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு ஹனியோ எதுவுமே தேவையில்லை, இது அப்படியே குடித்தாவே அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா இந்த டீயை ரொம்ப நல்லா ரிலீஃப் வந்து கிடைக்கும், ஒரு பெயின் கில்லர் மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த லெமன் கிராஸ்க்கு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது போக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நல்லா கேன்சர் வராமல் பார்த்துக்கும். கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கும் நல்லது. ஓகே, ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.